வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். வேளாண் சீர்திருத்தங்கள் தொடர்பாக விவசாயிகளிடையே பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. புதிய வேளாண் சட்டங்கள் உருவாக்கப்பட்ட பின்னர் குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் சாதனை அளவை எட்டியுள்ளது. மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். அதிக அளவிலான எத்தனால் உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. தமிழகத்தில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இஸ்ரேல் நாட்டில் கொரோனா தடுப்பூசி அறிமுகம். பிரதமர் நேதன்யாகு தடுப்பூசி போட்டுக் கொண்டார். விரிவான செய்திகள். மத்திய அரசின் வேளாண் சீர்திருத்தங்கள் தொடர்பாக விவசாயிகளிடையே பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேலும் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை தவறான பாதைக்கு எதிர்க்கட்சிகள் திசை திருப்ப வேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநில விவசாயிகளிடையே காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் மோடி, விவசாய ஒப்பந்தம் குறித்தும் மற்றொரு பெரிய பொய் கூறப்படுவதாகவும், தற்போதுள்ள விவசாய ஒப்பந்தமே பல ஆண்டுகளாக நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். கடந்த சில நாட்களாக புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து பல்வேறு விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் இந்த சீர்திருத்த சட்டம் ஒரே இரவில் கொண்டுவரப்பட்டதல்ல என்றும், கடந்த 20 முதல் 22 ஆண்டுகளாக அனைத்து அரசுகளும் இதைப்பற்றி விவாதித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி கிசான் திட்டம் மூலம் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 75,000 ரூபாய் பெறுகின்றனர் என்றும், இந்த தொகை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நம் நாட்டின் விவசாயிகள், வேளாண் துறை சார்ந்த நிறுவனங்கள், வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோர் நமது விவசாயத் துறையை மேம்படுத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் பிரச்சினையை போக்க மத்திய அரசு நேர்மையுடன் பணியாற்றி கள்ளச்சந்தையை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். இதுபோன்ற கடும் நடவடிக்கைகளால் ஊழல் தகர்க்கப்பட்டு உரங்கள் பண்ணைக்கு செல்வது உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதில் அரசு கொண்டுள்ள முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது என்றும், இதனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இதன் அடிப்படையில் அதிகமான உணவு தானியங்களை வாங்க வேண்டும் என்பதை மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார். एक और जगह पर आलू के 1000 किसानों ने मिलकर एक कंपनी से समझौता किया है। इस कंपनी ने उन्हें लागत में 35% ज्यादा की गारंटी दी है। एक और जगह की खबर में पढ़ रहा था, जहां एक किसान ने खेत में लगी मिर्च और केला सीधे बाजार में बेचा तो उसे पहले से 2 गुनी कीमत मिली। आप मुझे बताइए, देश के प्रत्येक किसान को ये लाभ, ये हक मिलना चाहिए या नहीं मिलना चाहिए? किसानों को सिर्फ मंडियों से बांधकर बीते दशकों में जो पाप किया गया है, ये कृषि सुधार कानून उसका प्रायश्चित कर रहे हैं। कृषि सुधारों से जुड़ा एक और झूठ फैलाया जा रहा है, एपीएमसी यानी हमारी मंडियों को लेकर के। हमने कानून में क्या किया है? हमने कानून में किसानों को आजादी दी है, मंडी के अलावा किसान चाहकर भी अपनी फसल कहीं और नहीं बेच सकता था। नए कानून में हमने सिर्फ इतना कहा है कि किसान अगर उसको फायदा नजर आता है तो पहले की तरह जाके मंडी में बेचे, और बाहर उसको फायदा होता है तो मंडी के बाहर जाने का उसको हक मिलना चाहिए, उसकी मर्जी को। क्या लोकतंत्र में मेरे किसान भाई को इतना हक नहीं हो सकता है? अब जहां किसान को लाभ मिलेगा वहां वो अपनी उपज बेचेगा, मंडी भी चालू है, मंडी में भी जाकर के बेच सकता है, जो पहले था वो भी कर सकता है, किसान की मर्जी पर करेगा।
விவசாய சீர்திருத்தத்தில் வேளாண் சந்தை குழுக்களான மண்டிகள் தொடர்பான போலியான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறிய பிரதமர், விவசாயிகளுக்கு முழுமையான சுதந்திரமும் புதிய வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய வேளாண் சட்டங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையிலான கொள்முதல் சாதனை அளவை எட்டியுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விளக்கம் அளித்து தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் விவசாயிகளுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இதை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வேளாண் சீர்திருத்தங்களை பல்வேறு விவசாய அமைப்புகள் வரவேற்றுள்ளதாகவும், இந்த சட்டங்களால் அந்த அமைப்புகள் நம்பிக்கை அடைந்துள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், மறுபுறம் சில அமைப்புகள் இந்த சட்டங்கள் குறித்து தேவையில்லாத மாயையை உருவாக்குகின்றன என்றார். இந்த சட்டங்கள் குறித்த சந்தேகங்களை தீர்க்க வேண்டியது தமது கடமை என்றும், குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் வேண்டுமென்றே பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக கூறிய அவர், அதுபோன்றவர்களை விவசாயிகள் அடையாளம் கண்டு நிராகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவோ அவர்களின் வாழ்வில் வளம் பெருகவும் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அமைச்சர் தோமர் கூறினார். வேளாண் அமைச்சரின் இந்த கடிதத்தை பிராந்திய மொழிகளில் டுவிட்டரில் பகிர்ந்துள்ள பிரதமர் நரேந்திரமோடி, இந்த கடிதத்தை நாட்டில் உள்ள விவசாயிகள் அனைவரும் படிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வியட்நாம் பிரதமர் நுகியன் சியானுடன் நாளை காணொலி காட்சி வாயிலாக இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்துகிறார். சர்வதேச மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 13 கொரோனா பெருந்தொற்று மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து இரு தலைவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல்வேறு யுக்திகள் குறித்து ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. எத்தனால் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் விவசாயிகளின் வருவாய் பல மடங்கு பெருகும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 33 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நாட்டில் சாலை போக்குவரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கர்நாடக கரும்பு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் எத்தனால் உற்பத்தியை செய்வதன் மூலம் மிகப்பெரிய அளவில் வருவாய் ஈட்ட முடியும் என்றும் அவர் கூறினார். கர்நாடகாவில் மட்டும் மத்திய அரசு 1,16,144 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சுவேந்து அதிகாரி உட்பட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான அமித்ஷா முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். 2 பயணமாக மேற்கு வங்கம் சென்றுள்ள அமித்ஷா நேற்று பிஜேபி பேரணி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். மிட்னாபூரில் நடைபெற்ற பேரணியில் சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் தங்களை பிஜேபியில் இணைந்து கொண்டனர். அப்போது பேசிய அமித்ஷா, வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்குவங்க மாநிலத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் கட்சி காணாமல் போய்விடும் என்று குறை கூறினார். காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த நாடு முழுவதும் சிந்தனை அமர்வு மாநாடுகளை நடத்த அக்கட்சி முடிவு செய்துள்ளது. கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியாகாந்தி தலைமையில் நேற்று தில்லியில் நடைபெற்ற மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. கட்சி அமைப்பு ரீதியாக மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்ற குரல் நீண்டகாலமாக ஒலித்து வரும் நிலையில், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிருப்தி தெரிவித்து சில தலைவர்கள் சோனியாகாந்திக்கு கடிதம் எழுதினர். இதையடுத்து புதிய தலைவர் தேர்வு செய்வதற்கான குழு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் சிந்தனை அமர்வு மாநாடுகளை நடத்தி கட்சியை வலுப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இன்றும் கூட்டம் நடைபெறும். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அத்துடன் அரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் தொகுப்பு பையும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட இருப்பாளி ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய அவர், எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை அடுத்து மேட்டூரிலிருந்து வெளியேறும் உபரி நீரை கொண்டு 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதாக கூறினார். அதற்காக 565 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கண்டுகோடியே 6 லட்சம்
அரிசி அட்டை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் இன்றைக்கு 2500 ரூபாய் கைப்பொங்கல் என்று வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து எட்டிக்குட்டை மேடு பகுதியில் மினி கிளினிக்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலம் முழுவதும் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் இடங்களிலேயே மருத்துவ உதவி கிடைக்கும் வகையில் இதுபோன்ற சிறு மருத்துவமனைகள் தொடங்கப்படுவதாக கூறினார். கொங்கனாபுரம் வழியாக ஓமலூர் வரை 4 வழிசாலை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% மருத்துவ இடஒதுக்கீடு காரணமாக இந்த ஆண்டு 313 மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் சேர்ந்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். மேலும் தமது அரசின் பல்வேறு திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். டிஜிட்டல் பேங்கிங் கோட காலம், டைம் சேமிக்கலாம். டிஜிட்டல் பேங்கிங் சுலபம், தினமும் பரிவர்த்தனை செய்யலாம். எங்கேயும் எப்போதும் சேஃப்தான், ஃபாஸ்டான் பேமெண்ட், விரலையே செட்டா பொருட்கள் வாங்கல் ஆப்ஷன்ஸ் பல. IMPS, NEFT, UPI 24 மணி நேரமும் வேலை செய்யும். பேமெண்ட் சுலபம், ரொம்ப சௌகரியம். RBI சொல்கிறது விவரமா இருக்கு, எச்சரிக்கையா இருக்கு. செய்திகள் தொடர்கிறது. இஸ்ரேல் நாட்டில் கொரோனா தடுப்பூசியான ஜேப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை தொடங்கி வைக்கும் வகையில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தடுப்பூசியை போட்டுக் கொண்டார். மேலும் இஸ்ரேல் சுகாதார அமைச்சர் பைசர் பயோன்டெக் தடுப்பூசியை எடுத்துக் கொண்டார். சுகாதார அமைச்சருடன் தாம் தடுப்பூசி எடுத்துக் கொண்டதாக நேதன்யாகு தொலைக்காட்சியில் அறிவித்தார். தமிழகத்தின் தெற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களிலும் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியிலும் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வரும் 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் சீர்திருத்தங்கள் தொடர்பாக விவசாயிகளிடையே பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. புதிய வேளாண் சட்டங்கள் உருவாக்கப்பட்ட பின்னர் குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் சாதனை அளவை எட்டியுள்ளது. மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். அதிக அளவிலான எத்தனால் உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. தமிழகத்தில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இஸ்ரேல் நாட்டில் கொரோனா தடுப்பூசி அறிமுகம். பிரதமர் நேதன்யாகு தடுப்பூசி போட்டுக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.